எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனிகாண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் சாணை. இப்பொழுது நாம் என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால், சப்த விடங்க தலங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். அதை தாண்டி சென்னையில் ஏதாவது அது மாதிரியான தலங்கள் இருக்கின்றனவா, நவகிரகம் சார்ந்த தலங்கள் இருக்கின்றனவா என்று பல அன்பர்களும் என்னிடத்திலே கேட்டிருந்தார்கள். அந்த விஷயத்தை பெரியவர்களிடத்திலே ஆழ்ந்து சிந்தித்து கேட்டதனால் இந்த பதிவை உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு என் ஞானபிரான் பகவான் ரமணருடைய அருளாலே நிகழ்ந்திருக்கின்றது. சென்னையில் மயிலாப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் நவகிரக தோஷங்களை போக்குவதற்கு வல்லமை படைத்ததாக இருக்கின்றது. மயிலையே கயிலை, கயிலையே மயிலை. இப்போ நம்ம மயிலாப்பூர்னா எல்லாத்துக்கும் தெரிகிற கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா கபாலீஸ்வரர். அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். ஸ்ரீ விருப்பாட்சிவரர் கோயில், விருப்பாட்சிவரர் கோயில் சூரியனுக்குரிய கோயில். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மயிலை கடைவீதி காரணீஸ்வரர் கோயிலுக்கு அருகே இருக்கிறது. அம்மன் பெயர் விசாலாட்சி அம்மன். சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வந்து வழிபடுகிற பொழுது இறைவன் தன்னுடைய திருத்தாண்டவத்தை காட்டி அருளினார். விருப்பாட்சிவரர் கோயில் இது சூரியனுக்குரிய தலமாக அறியப்படுகிறது. அதை தாண்டி திருவல்லிக்கேணி செல்லும் வழியில் நடேசன் சாலை இருக்கு இல்லைங்களா, அங்கே தீர்த்தபாலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அது சந்திரனுக்குரிய தலம். மாசி மாதம் நீராட்ட விழாவின் பொழுது முதல் தீர்த்தவாரி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தீர்த்தபாலீஸ்வரர் அவருக்கு தான். மூன்றாவது கோயில் ஸ்ரீ வாலீஸ்வரர் அம்பாள் பெரிய பெரிய நாயகி, மயிலியினுடைய காவல் தெய்வமாக இன்றும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற கோலவெளியம்மன் ஆலயத்திற்கு அருகே இருக்கிறது. வாலி வழிபட்டதனால் வாலீஸ்வரர், இது செவ்வாய்க்குரிய தலம். ஸ்ரீ மல்லீஸ்வரர் காரணீஸ்வரர் கோயிலுக்கு நேர் பின்புறம் இருக்கிறது, புதனுக்குரிய தலம். மல்லிகை மலர்கள் அங்கே இருந்ததனால் மல்லீஸ்வரர் என்று பெயர் பட்டது. தாயார் வேறு மரகதவள்ளி. அடுத்தது குருவுக்குரிய ஸ்தலம் காரணீஸ்வரர் சுர்ணாம்பிகை, அம்பாள் பேர் சுர்ணாம்பிகை. காரணீஸ்வரர் கோயில் உங்களுக்கு தெரியும். அடுத்தது வெள்ளீஸ்வரர் கோயில், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தாலேயே இருக்கிற வெள்ளீஸ்வரர் கோயில். இது சுக்கரஸ்தலம். சுக்கராச்சாரியார் வாமன அவதாரம் எடுத்து வந்திருப்பது நாராயணனே என்று சொன்னாலும் கூட கேட்காம தாரை வார்த்தரர் மகாபலி. அப்போ கமண்டலத்தில் போய் தவளை உருவமாக இருந்து தர்பை புல்லால் குத்துறப்ப கண்பார்வை சுக்கராச்சாரியாருக்கு இதாகிறது, குறைந்து போய்விடுகிறது. அந்த கண்பார்வையை மீண்டு பெற்ற தலம் இந்த வெள்ளீஸ்வரர் கோயில் என்று புராணங்கள் சொல்கின்றன. சனிக்குரிய தலம் கபாலீஸ்வரர் கோயில் தலம். சனிதான் இந்த உலகத்தில் ஜீவனக்காரகன், ஆயுள் காரகன், எலும்புக்கு அதிபதி. இப்போ கபாலீஸ்வரர் மண்டையோட்டுடன் இருப்பவர். அந்த தலம் மிக அற்புதமான சக்தி வாய்ந்த தலம். பங்குனி மாதம் எட்டாம் நாள் நடக்கக்கூடிய அந்த விழாவிலே சம்பந்தர் பூம்பாவி என்கின்ற அந்த பெண்ணை எலும்பிலிருந்து மீட்டெடுத்தார் அல்லவா, அந்த பாட்டை பாடுவார்கள். இது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு மிகப்பெரிய விசேஷம். முண்டக கன்னியம்மன் அந்த ஆலயம், அது ராகுவனுடைய மிக அதிர்வலைகளை தாங்கி நிற்கிற ஒரு இடம் முண்டக கன்னியம்மன். இந்த ராகு தோஷங்களிலே மிகப்பெரிய தோஷமாக அறியப்படுகிறது என்னவென்றால், பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அல்லது கல்யாண ஆன்மீகங்களோ ஆகாதவங்களோ, பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு தவறு தருவதிலே, தண்டனையை பெற்றுத்தருவதிலே முன்னே நிற்பது இந்த ராகு தான். அப்போ அந்த ராகுக்கு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடியது முண்டக கன்னியம்மன் கோயில். கேதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கோலவெளியம்மன் கோயில். இதெல்லாம் பார்த்துட்டு திருமயிலை ராயப்பேட்டை சாலையில் அப்பர் சுவாமிகள் கோயில்னு ஒன்று இருக்குது, அதையும் தரிசிச்சிடணும். ஒரே நாளில் தரிசித்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். 1851 ஆண்டு ஆணி மாதம் பரணி நட்சத்திரத்திலே இந்த அப்பர் சுவாமிகள் என்கின்ற அந்த மகான் சமாதி ஆகிறார். 1855 அவருடைய சீடர் திரு சிதம்பரம் சுவாமிகள் அவர்கள் அந்த சமாதியை நல்லபடியாக பண்ணி அது மேலே ஒரு லிங்கம் வைக்கிறார். பொதுவாக இது மாதிரி சித்தர்களுடைய அல்லது மகான்களுடைய சமாதி மேல் வைக்கப்படுகிற லிங்கத்திற்கு காசி விஸ்வநாதர் என்று பெயர், அம்பாளுக்கு பேர் விசாலாட்சின்னு பேர்.
இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலியே கயிலை, கயிலியே மயிலை. இது ஏன் அவ்வளவு விசேஷமான ஸ்தலம் அப்படின்னு நீங்கள் பார்க்கிற பொழுது, நவகிரகங்கள் பிறக்கிற பொழுது எந்தெந்த ராசி கட்டங்களில் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி வளான் பலன்களை மாற்றி கொடுத்து வந்து கொண்டே தான் இருக்கும். சரி, இந்த நவகிரகங்களை வழிபட்டால் நமக்கு கெடுதல் பலன்கள் குறையுமா என்றால் சத்தியமாக குறையும், உண்மையாக குறையும். எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சென்ற 2020 மூணாம் தேதி சென்னையில் உள்ள அகஸ்திய நாடி ஜோட நிலையத்திற்கு நான் செல்கிறேன். அந்த நபர் வேறொரு காரணத்திற்காக என்னால் அவரை சந்திக்க முடியாமல் போய்விடுகிறது. அவருடன் சாயங்காலம் நேரம் பேசுகிறேன், மனது திருப்தியாகவில்லை. 3 நடந்த நிகழ்வு. இதே வருடம் 3 புகழ்பெற்ற ஒரு நாடி ஜோதிடரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. அதே அகத்தியர் தான், சம்பந்தமே இல்லை. என்னுடைய அந்த பிரார்த்தனையின் பலன் நிறைவேறியது. நவகிரகங்கள் பிரார்த்தனையினுடைய பலனை நிறைவேற்றி தரும். அதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். இந்த கோயில்களுக்கு செல்வதனால் என்ன பலன் என்றால், அங்கே ஏற்கனவே வந்து போய்விட்ட மகான்களினுடைய அதிர்வலைகள், தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய பூஜைகள், மந்திரங்கள், ஜபதப தியானங்களுடைய வலிமை அங்கே ஆகர்ஷண சக்தி அப்படியே பிடிச்சு வச்சுருக்கும். அதனால் நமக்கு வரக்கூடிய தீய பலன்களை வெகு விரைவாக குறைப்பதற்கான ஆற்றல் அந்த கோயில்களுக்கும் சித்தர் சமாதிகளுக்கும் உண்டு. இப்பொழுது சில பேர் கேட்கலாம், இறைவன் இதற்கு உட்படுவானா என்றால், இறைவனுடைய ஏவலாள்கள் தான் இந்த நவகிரகங்கள் அதனுடைய காரியத்தை செய்யும். இறைவனை நாம் தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது இது எப்படி தன்னுடைய செயல்களை, தீமையான பலன்களை குறைத்து கொள்ளும் என்று நீங்கள் என்ன இயலும்? இப்பொழுது டிராஃபிக் இருக்கிறது, போக்குவரத்தே இருக்கிறது, போக்குவரத்து துறை இருக்கிறது, சாலையிலே நாம் செல்கிறோம், சிக்னல் இருக்கிறது. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம், ரெட்டு போட்டோன்னே நம்ம நின்றுறோம், கிரீன் சிக்னல் வந்து தான் நம்ம போகிறோம். ஆனால் அந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வருகிற பொழுது அங்கே போக்குவரத்து துறை காவலர் என்ன செய்வார், நம்மளையெல்லாம் நிறுத்தி விட்டுட்டு அவருக்கு மட்டும் என்ன பண்ணுவாருங்க, வழி விடுவார். எனவே அந்த வழியை விடுகிற அந்த தன்மை யாருக்குன்னா, கடவுளுக்கு. கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்து மற்ற சாதாரண இந்த மாதிரி. இறைவனுடைய அந்த பணியை செய்வதற்கு ஏவலாள்கள் தான் நவகிரகங்கள். அவரவருடைய பிராரப்த கர்ம பிரகாரம் நடப்பையாகவும் நடந்தே தீரும். ஆதலினால் என் முயற்சிக்கணும், நடவாதது நடவாது, நடப்பது நடந்தே தீரும் என்பது பகவான் ரமணருடைய அருள்வாக்கு. அதற்காக நாம் செய்யக்கூடிய செயலை செய்யாமல் இருந்துவிட முடியுமா என்றால் இருந்துவிடவே முடியாது. ஒரு தீய பலன்கள் வருகிறது என்றால், குரு நம்பிக்கையாலும் குருவினுடைய சாநித்திய மகிமையாலும் இது மாதிரியான தெய்வ அனுகிரகத்தினாலும் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு ஏற்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்கணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி வருகிற பொழுது அந்த காலங்களை நாம் எளிதாக கடந்து விடலாம். ஜோதிடம் என்பது தீய காலங்களையும் நல்ல காலங்களையும் சொல்லக்கூடிய ஒரு அட்டவணை. அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். எதை அடைகிறோமோ அது நம்மளுடைய விதி. எப்படி அடைகிறோம் என்பது தான் நம்மளுடைய மதி. அதற்கு நல்ல நேரமும் மகான்களுடைய தரிசனமும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். திரும்பவும் ஒரு இடம் நான் சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. விருப்பாக்ஷிவரர் கோயில் சூரியனுக்கு, தீர்த்த பாலீஸ்வரர் கோயில் சந்திரனுக்கு, வாலீஸ்வரர் கோயில் செவ்வாய்க்கு, மல்லீஸ்வரர் கோயில் புதனுக்கு, காரணீஸ்வரர் கோயில் குருவிற்கு, வெள்ளீஸ்வரர் கோயில் சுக்கிரனுக்கு, கபாலீஸ்வரர் கோயில் சனிக்கு, முண்டக கன்னியம்மன் கோயில் ராகுவுக்கு, கோலவெளியம்மன் கேதுக்கு இந்த தலங்களை தரிசித்து விட்டபின் திருமயிலே ராயப்பேட்டை சாலையில் இருக்கக்கூடிய அப்பர் சுவாமிகள் சமாதியையும் தரிசித்தால் நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து நாம் எளிதாக விடுபட முடியும். இதெல்லாம் கண்டவர் பலன். ஐயா பாலகுமாரன் ஐயா அவர்கள் முண்டக கன்னியம்மன் கோயிலை பற்றி ரொம்ப சிலாங்கியமாக அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் அவ்வளவு ஆழ்ந்த காதல் கொண்டவர் எழுத்தாளர், எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவர்கள். அவ்வளோ சாதாரணமாக அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. மற்ற கோயில்கள் எல்லாம் இருக்கிற சிறப்பு வந்து இந்த மயிலைக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த நண்பர்கள், அன்பர்கள், ஆன்மீக பெரியோர்கள், வாய்ப்பு இருப்பவர்களெல்லாம் உங்கள் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் கழிய இந்த கோயில்கள் செல்லலாம். திருமண தடைகள் நீங்கள், குழந்தை பேர், எது எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்தந்த திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஸ்தலம். ரொம்ப
பவர்ஃபுல்லாக ஆன்மீக அதிர்வலைகளை நிரம்பி இருக்கக்கூடிய தலம் வந்து மயிலை. குரு வேண்டும் என்று நினைப்பவர்கள், உத்தமமான வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பவர்கள் கபாலீஸ்வரரிடம் முறையிட்டால் உறுதியாக கிடைத்து விடுகிறது என்று சொல்லி இன்றைய பதிவை திருமயிலை நாதன் கபாலீஸ்வரருடைய பொற்பாதங்களிலே சமர்ப்பணம் செய்கிறேன். அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சலா, அருணாச்சலம் எனும் அகமே நினைப்பவர் அகத்தை வேறெடுப்பாய் அருணாச்சலா.